திஸ் இஸ் நிவேதா. வெல்கம் டு மை சாய் நிவிஸ் கிச்சன் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குக் வித் கோமாளியில் கனி செஞ்ச குத்தி வெங்காய பிரியாணி தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கத்திரிக்காய் ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, அடுத்தது 3 டேபிள் ஸ்பூன் மல்லி, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த கடலைப்பருப்பு, இதுவுமே ஒரு 3 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் வந்து 1 டேபிள் ஸ்பூன், ஒரு 4-5 கிராம்பு. ஸோ இதை தான் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். இதோட வந்து பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க, எள்ளு வந்து கடைசியாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கடாயை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஃபுல்லாக அந்த இதை பொருள் ஒன்றுனா போட்டு போட்டு நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், எல்லாமே வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அதை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக வந்து கூலாகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம வறுத்து எடுத்து வந்து நல்லா கம்ப்ளீட்டாக கூலாகிருக்கு. இப்போ அதோட இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் ஒரு மசால் பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை நம்ம வந்து ஆல்மோஸ்ட் அரைச்சாச்சு. இப்போது இதில் வந்து காரத்துக்கு ஏற்றாப்புல அந்த ஸ்டஃபிங் தான் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஏற்றாப்புல காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்துக்கிறேன். அதை வந்து இந்த மாதிரி நாலாக வந்து இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இதே மாதிரி தான் நான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சின்ன கத்திரிக்காய் வந்து எடுத்ததுக்கு பாருங்கள், எடுத்து இந்த மாதிரி உள்ளே வந்து 4 கட் பண்ணிட்டுருக்கேன். உள்ளே வந்து ஏதாவது பூச்சி இருக்குதா எதுவும் இருக்குதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மசால் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்டஃபிங் வந்து இதில் வந்து உள்ளே சேர்த்துக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் மாதிரி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான், இல்லை உங்கள் கை வச்சே உள்ளே வந்து நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். ஸோ நல்லா இதை வந்து உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு உள்ளே எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஸ்டஃபிங் வந்து உள்ளே ஏறி இருக்கும். மீனை வந்து இருக்குதுன்னு இது பண்ணாதீங்க, அதை நம்ம வந்து பிரியாணியில் வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து எவ்வளோ நாளும் முடியுதோ அவ்வளோ அளவு வந்து உள்ளே இந்த மாதிரி ஸ்டஃபிங் நல்லா கொடுத்துக்கோங்க. ஸோ மசால் ஃபுல்லாக நம்ம வந்து கத்திரிக்காயில் வந்து ஃபுல்லாக வந்து வச்சாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் மீத கொஞ்சம் மசால் இருக்குது, பயப்பட வேணாம். இதை வந்து நம்ம வந்து பிரியாணியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பிரியாணி செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது வந்து குக்கர் வந்து எடுத்துட்டேன். இப்போ இதில் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யும் எண்ணெயும் சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை நெய் மட்டுமே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நெய் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து நான் இதில் வந்து ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணி இலை, எப்பயும் போல் அந்த வாசனை பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பெரிய நீல பச்சை மிளகாய், அடுத்தது வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நல்லா எப்பயும் போல் பிரியாணி மாதிரி நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பெரிய நீல வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தம் பண்ணியும் பண்ணலாம், தம் பிரியாணி மாதிரி பண்ணலாம். இதை ஃப்ரை பண்ணி ஆனியன் ஃப்ரை பண்ணி எப்படி நம்ம தம் பண்ணுவோமோ அந்த மாதிரியும் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரியும், அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா 1 பாட் பிரியாணி, அதாவது ஒரே இதுலேயே வந்து நம்ம அப்படியே ப்ரெஷர் குக் பண்ணிடுறோம். அது வந்து ரொம்ப ஈஸியான வெர்ஷன். அது கொஞ்சம்னா அதுவும் ஈஸி தான், பட் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து வந்து பண்ணணும் அதில். ஸோ இப்போ அது வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இப்போது இதில் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கத்திரிக்காயை ஃபுல்லாக இதில் அப்படி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ கத்திரிக்காய் ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் ஃபுல்லாக சேர்த்துருக்கோம். இப்போ இதை வந்து மெதுவாக லைட்டாக வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க, லைட்டாக வதக்கி விடுங்க. அந்த மசால் ஃபுல்லாக உள்ளே வந்து நல்லா செட் ஆகிக்கட்டும். ஸோ 2-3 மினிட்ஸ் ஆகட்டும், அது வாட்டுக்கு இந்த இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து குக் ஆகட்டும். இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து நல்லாவே குக் ஆயிடுச்சு. இப்போ இருக்க மீதம் இருக்க மசால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மசால் ஃபுல்லாக இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசால் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஸ்லோவாக வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த அரோமாவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. இப்போ அதில் லைட்டாக கூட அப்படி கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, உங்களுக்கு கீழே வந்து ஒட்டாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா. இப்போ இதில் 1 கை அளவு மல்லி புதினா வந்து சேர்த்துக்கலாம்.
நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் நம்ம வீட்டில் வந்து பிரியாணி மசாலா வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த பிரியாணி மசால் வந்து இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காரத்தை வந்து மிளகாய்த்தூள் உப்பு சேர்த்துட்டோம். உப்பு சேர்த்துட்டு இப்போ தண்ணி வந்து நான் காப்படிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1¾ டம்ளர் கூட தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து பிரியாணி அரிசியில் வந்து அதாவது சீரக சம்பாவை செய்ய போகிறேன், அதனால 1¾ தண்ணி வந்து ஊற்றுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காப்படி சீரக சம்பா அரிசி எடுத்துருக்குறேன். இப்போ இதை வந்து நல்லா கழுவி வந்து எடுத்துக்கலாம். ஸோ காப்படி அரிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட 1¾ டம்ளர். ஸோ இதான் நாங்கள் வீட்டில் நம்ம அளக்குறது பார்த்தீங்களா, அதில் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ காப்படி சம்பில் வந்து 1¼ டம்ளரும் இது வந்து காப்படி அரிசியும் நான் வந்து எடுத்துருக்கிறேன். எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு இருக்குன்னு. ஸோ அந்த கத்திரிக்காய் உள்ள ஸ்டஃபிங்கு மீதம் இருக்க அந்த மசால் கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த வாசனை அந்த அரோமா பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம லைட்டாக கொதி வந்த உடனே நம்ம வந்து அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் நார்மல் வந்து இதில் பிரியாணி அரிசி சேர்க்கலைன்னா கூட நார்மல் ரைஸில் கூட பண்ணலாம். இல்லை நான் சொன்ன மாதிரி லேயர் லேயராக நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸில் கூட ட்ரை பண்ணலாம், தம் பிரியாணி மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்ல கொதி வந்துடுச்சு. கொதி வந்தோடனே வந்து அரிசி சேர்த்துட்டேன். பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டுருக்குது. இப்போ இது கொதி வந்தோடனே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குக்கர் போட்டு மூடிடலாம். ஜஸ்ட் ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்தால் போதும். ஏன்னா இதுலேயே உங்களுக்கு வந்து ரைஸ் வந்து குக் ஆயிடும், சீரக சம்பானால இதுலேயே குக் ஆகிடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போயே நல்லா வந்து பாதி குக் ஆயிடுச்சு. அதனால உங்களுக்கு வந்து ஒரு விசில் வச்சாலே போதுமானது. பாருங்கள் நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து குக்கர் மூடிடலாம். குக்கர் விசில் போட்டுடலாம். கரெக்டாக ஒரு விசிலில் நம்ம அமர்த்திடலாம். இதுதான் நம்மளுடைய குத்தி வெங்காய பிரியாணி. ரொம்ப ரொம்ப எம்மியாக வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா சீரக சம்பாவை செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸில் கூட பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பட் கனி வந்து பாஸ்மதி ரைஸில் செஞ்சுருப்பாங்க, நான் வந்து சீரக சம்பாவை பண்ணியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய்க்குள்ளே அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இறங்கி அவ்வளோ நல்லா இருந்தது இந்த ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கவுண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போடுற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் ரொம்ப ஈஸியாக வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.